கஷ்டங்கள் தீர வேண்டுமென்று, கடன் கரைந்து போக வேண்டுமென்று, கல் உப்பை எப்படி தண்ணீரில் கரைப்பது என்பதை பற்றிய பரிகாரத்தை தான் இந்த பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அமாவாசை தினம் என்பது திருஷ்டி கழிப்பதற்கும் உகந்த ஒரு நாளாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கைப்பிடி கல் உப்பை ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து அந்த கல் உப்பை உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் வைத்துவிட வேண்டும். மண் அகல் விளக்கில்தான் இந்த உப்பை வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கண்ணாடி டம்ளர் பீங்கான் போலில் கூட நிரப்பி வைத்துக் கொள்ளலாம். மண்ணினால் செய்யப்பட்ட பொருளில் வைப்பது என்பது மேலும் சிறப்பு. இப்படி ஒரு குடுவையில் கல் உப்பை நிரப்பி வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்துவிட வேண்டும். அமாவாசை அன்று உங்கள் வீட்டு முறைப்படி முன்னோர்கள் வழிபாடு அத்தனையையும் முடித்து விடுங்கள். வழிபாட்டை நிறைவு செய்து முடித்த பின்பு வீட்டில் விளக்கு வைப்பதற்கு முன்பாகவே வடகிழக்கு மூலையில் வைத்திருக்கும் உப்பை உள்ளங்குகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மனதார வேண்டி, முன்னோர்களையும் மனதார வேண்டி, கஷ்டமும் கடனும் கரைந்து போக வேண்டுமென்று உள்ளங்கையில் இருக்கும் உப்பை தண்ணீரில் அப்படியே கரைத்து விடுங்கள். வடகிழக்கு மூலையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அந்த உப்பு உங்கள் கையிலிருந்து கரையும் போது ஆத்மார்த்தமான வேண்டுதலை இறைவனிடம் நீங்கள் வைக்க வேண்டும். அமாவாசை அன்று உங்களுடைய கைகளினால் இந்த உப்பை இப்படி கரைக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்தியும் துரதிருஷ்டம் இதோடு சேர்த்து கடனும் அந்த தண்ணீரில் கரைந்து போய்விடும். உப்பை கரைத்து இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியில் கால் படாத இடத்தில் ஊற்றிக்கொள்ளலாம். செடிகளில் ஊற்ற வேண்டாம். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் அந்த தண்ணீரில் இருக்கும் என்பதால் மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தை செய்தவுடனே உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். கடனை அடைப்பதற்கான வழியும் சீக்கிரமே கிடைக்கும். வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும். முயற்சி செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும் என்று குலதெய்வத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். நமது சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.